ஜேஜே நியூஸ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். மக்களோடு மக்களாக ஒரு புதிய முயற்சியாக ஜேஜே நியூஸ் தொலைக்காட்சியின் செய்தி அறிக்கை மக்களோடு மக்களாக வெளிப்புற படப்பிடிப்பிலிருந்து முதலில் இன்றைய முக்கிய செய்திகளை காணலாம். முதல் செய்தி தூத்துக்குடி மாவட்ட செய்தி. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் சட்டமன்ற இடைத்தேர்தலுக்காக அதிமுக வேட்பாளர் சின்னப்பன் தேர்தல் நடத்தும் அலுவலர் ரவிச்சந்திரனிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தலுடன் 18 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. இதில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகேயுள்ள விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதியும் ஒன்று. இந்த தொகுதியில் போட்டியிட்டு அதிமுக வேட்பாளர் உட்பட 4 பேர் தங்கள் மனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் சின்னப்பன் தேர்தல் அலுவலர் ரவிச்சந்திரனிடம் தனது மனுவை தாக்கல் செய்துள்ளார். வேட்பாளருடன் தமிழக செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு உடனிருந்தார். இதேபோன்று தமிழர் தாயகம் கட்சி மாநில பொதுச் செயலாளர் தீபா வாலண்டினா விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதியில் தனது மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். மேலும் புதூரைச் சேர்ந்த பரமசிவம் என்ற கண் பார்வையற்ற மாற்றுத்திறனாளி சுயேட்சையாக போட்டியிட தேர்தல் அலுவலர் ரவிச்சந்திரனிடம் தனது மனுவை தாக்கல் செய்துள்ளார். இதனைத் தொடர்ந்து விளாத்திக்குளம் சட்டமன்ற இடைத்தேர்தலில் நாம் இந்தியர் கட்சியின் சார்பில் அதன் மாநில செயலாளர் பொன்ராஜ் வேட்புமனு. அடுத்து திருச்சி மாவட்ட செய்தி. மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பாக திமுக கட்சியின் கூட்டணியில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தமிழ் மாநில தலைவர் திருநாவுக்கரசர் தனது வேட்புமனுவை தேர்தல் அதிகாரி சிவராசுவிடம் தாக்கல் செய்தார். மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் திருநாவுக்கரசர் திருச்சி தேர்தல் நடத்தும் அலுவலர் சிவராசுவிடம் இன்று தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அவருடன் முன்னாள் அமைச்சர் கே என் நேரு, திமுகவின் மாநகர செயலாளர் அன்பழகன், திமுக சட்டமன்ற உறுப்பினர் பெரியண்ணன் அரசு, காங்கிரஸ் கட்சியின் மேலிடர் பொறுப்பாளர் சஞ்சய்தத் ஆகியோர் உடனிருந்தனர். வேட்புமனு தாக்கலுக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த திருநாவுக்கரசர் திருச்சி மக்களவைத் தொகுதியில் வெற்றி பெற்றால் திருச்சியில் தொழில் வாய்ப்பை அதிகப்படுத்தவும் வேலை வாய்ப்புகளை உருவாக்கவும் அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்பதாக உறுதியளித்தார். மேலும் மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் திருச்சியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் இளங்கோவன் தனது வேட்புமனுவை இன்று தாக்கல் செய்தார். அவருடன் அமைச்சர்கள் வெல்லமண்டி நடராஜன் மற்றும் வளர்மதி ஆகியோர் உடனிருந்தனர். தவிர திருச்சி மக்களவைத் தொகுதியில் போட்டியிட இதுவரை 13 பேர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. 1 கோடி, 2 கோடி, 5 கோடி, 6 கோடி, இன்னும் அது வளர்ந்து கொண்டே இருக்கிறது. எனவே அந்த தொகையில் எந்த விதமான தவறும் இல்லாமல், ஊழல் இல்லாமல், கமிஷன் இல்லாமல், ஜாதி மத பகுதி வேறுபாடு இல்லாமல் எல்லா பகுதி மக்களுக்கும் முறையாக அந்த வளர்ச்சி நிதி மக்களுக்காக பயன்படுத்தப்படும். இன்னும் மாநில அரசோ மத்திய அரசோ இவற்றை பயன்படுத்தி மக்களுடைய குறைகளை நாங்கள் போகிற இடங்களிலே கேட்டறிந்து அதற்கான பணிகளை இந்த தொகுதி வளர எல்லா நடவடிக்கையும் மேற்கொள்வோம். 6 சட்டமன்ற தொகுதிக்கும் சேர்த்து திருச்சி நகரத்தில் நாடாளுமன்றத்திற்கென்று ஒரு அலுவலகம் இருக்கும். அதில் எப்போதும் அந்த அலுவலகம் இயங்கும். நானும் புதுக்கோட்டை, திருச்சி எல்லாம் சேர்ந்து ஒரே தொகுதி தான். புதுக்கோட்டை கந்தரக்கோட்டையில் ஏற்கனவே எம்பியாக இருந்திருக்கிறேன். அதுவும் சேர்ந்து இங்கே இருக்கிற 4 தொகுதியும் சேர்ந்து 6 தொகுதிக்கு உட்பட்ட திருச்சியில் நான் பெரும்பாலும் திருச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆன பிறகு இங்கே இது என்னுடைய ரெசிடென்ட் பிளேஸாக இங்கே தங்கியிருக்கிற இடமாக இருக்கும். இங்கிருந்து நாடாளுமன்ற நாட்களிலே நாடாளுமன்றம் போகும். மற்ற நாட்களிலே பெரும்பான்மையாக இந்த தொகுதி வாக்களித்த மக்களுக்கான காரியங்களிலே இங்கே ஈடுபடுவோம். சகோதரர் நேரு, மகேஷ் மற்றும் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள், அங்கே அரசு நிறையா திமுகவில் இந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில். அடுத்து வருவது வேலூர் மாவட்ட செய்தி. அரக்கோணத்தில் தனியார் பேருந்தில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் 2,50,000 ரூபாய் ரொக்கப்படம் மற்றும் 10 கிலோ எடையிலான குட்கா மற்றும் புகையிலை பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தேர்தல் பறக்கும் படையினர் வேலூரிலிருந்து அரக்கோணம் நோக்கி சென்ற தனியார் பேருந்தில் சோதனை செய்தனர். அப்போது தயானந்த் என்பவர் உரிய ஆவணங்கள் ஏதுமின்றி கொண்டு வந்த சுமார் 2,50,000 ரூபாய் ரொக்கப்படத்தை பறிமுதல் செய்து நடவடிக்கை எடுத்தனர். தொடர்ந்து பேருந்தில் சோதனை செய்தபோது கேட்பாரற்ற நிலையில் கிடைத்த டிராவல் பேக்கில் தடை செய்யப்பட்ட 10 கிலோ மதிப்பிலான குட்கா மற்றும் போதைப் பொருட்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் போதை பாக்குகளை பேருந்தில் கடத்தியவர்கள் குறித்தும் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். வேலூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே வனவிலங்குகளுக்காக வைக்கப்பட்டிருந்த தண்ணீர் தொட்டியில் விஷம் கலந்த நீரை அருந்தியதால் 67 ஆடுகள் உயிரிழப்பு.
அருகே வனவிலங்குகளுக்காக வைக்கப்பட்டிருந்த தண்ணீர் தொட்டியில் விஷம் கலந்த நீர் இருந்ததால் அதனை அருந்திய 57 ஆடுகள் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த உமையப்பநாயக்கனூர் பகுதியைச் சேர்ந்தவர் சிங்காரவேலர். இவருக்கு சொந்தமாக 68 ஆடுகள் வைத்துக்கொண்டு நசக்குட்டை மூங்கில் காட்டு பகுதியில் மேய்ச்சலுக்கு அழைத்துச் சென்று பின்னர் மாலையில் வீட்டுக்கு அழைத்து வருவது வழக்கம். இந்நிலையில் நேற்று காலை வழக்கம் போல ஆடுகளை மேய்ச்சலுக்கு விட்டுள்ளார். பின்பு மாலை ஆடுகளை வீட்டுக்கு அழைத்து வருவதற்காக சிங்காரவேலன் காட்டுப்பகுதிக்கு சென்று பார்த்தபோது 67 ஆடுகள் வாய்களில் ரத்தம் பிழிந்தவாறு இறந்து கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி சிங்காரவேலன் மற்றும் கிராம மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சுமார் 5 மணி நேரம் தொடர்ந்து அவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இனி தேனி மாவட்ட செய்தி. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட முன்னாள் தமிழக காங்கிரஸ் தலைவர் இவிகேஎஸ் இளங்கோவன் தேனி மாவட்ட ஆட்சித்தலைவர் பல்லவி பல்தேவிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தமிழக தலைவர் இவிகேஎஸ் இளங்கோவன் தேனி மாவட்ட ஆட்சித்தலைவர் பல்லவி பல்தேவிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். பின்பு செய்தியாளர்களை சந்தித்த அவர், 10 வருடங்களாக முடங்கி கிடக்கும் போடி மதுரை அகல ரயில்பாதை திட்டத்தை நிறைவேற்றுவேன் என்றும், திட்டம் முடங்கி கிடக்க தேனியைச் சேர்ந்த அமைச்சர் கமிஷன் கேட்டதே காரணம் என்றும் குற்றம் சாட்டினார். மேலும் தேனி மாவட்டத்தை சிறந்த சுற்றுலா தலமாக மாற்றுவேன் என்றும் உறுதி கூறினார். தவிர ஓட்டிற்கு பணம் தரமாட்டேன் என்றும், இந்த தேர்தலில் யாரும் தமக்கு போட்டியில்லை என்றும், தேனி தொகுதிக்கு தான் புதிய அறிமுகம் அல்ல, சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட தந்தை பெரியாரின் வாரிசு என்றும் அவர் கூறினார். மோடி நாட்டின் காவலாளி என்று கூறி நாட்டை களவாடி கொண்டிருக்கிறார் என்றும் அவர் கடுமையாக சாடினார். ஒரு 20 வருடத்திற்கு முன்பு தேனி உட்பட பல இடத்திலே ஆனால் அது மீட்டர் கேஜாக இருக்கிறது என்ற காரணத்தால் பிராட் கேஜாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு அதற்கான முயற்சிகளை ரயில்வே அமைச்சகம். ஆனால் 20 ஆண்டு காலத்திற்கு மேலாக அந்த பணிகள் இன்னும் நிறைவடையவில்லை. இன்றைக்கு அந்த பிராட் கேஜாக மாற்றுவதற்கு பல கான்ட்ராக்டர்களிடம் அதற்கான டெண்டர்கள் கொடுக்கப்பட்டன. ஆனால் அந்த கான்ட்ராக்டர்கள் இங்கே அமைச்சராக இருக்கின்ற கமிஷன் கேட்ட காரணத்தால் அந்த வேலைகள் அப்படியே நிறுத்தப்பட்டிருக்கின்றன. பல ஆண்டு காலமாக அந்த ரயில்வே கன்வர்ஷன் என்று சொல்கின்றோடு மீட்டர் கேஜிலிருந்து பிராட் கேஜாக மாற்றுவதற்கான வேலைகள் நடைபெறவில்லை. சில இடங்களிலே பாதியிலேயே வேலையை விட்டுவிட்டு கான்ட்ராக்டர்கள் ஓடிவிட்டார்கள். அதில் எனக்கு தெரிஞ்ச ஆந்திரா கான்ட்ராக்டர் ஒருவரும் இருக்கின்றார். அவரை நான் கேட்கும்போது சொன்னார், தேனியில் இருக்கின்ற ஒரு அமைச்சர் கிட்டத்தட்ட 30% இருக்கின்றார், அதை என்னால் தர முடியாது என்றுதான் வேலையை விட்டுவிட்டு சொல்கின்றார். ஆகவே என்னை பொறுத்தவரையில் நான் இந்த தேனி தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக வந்தவுடனேயே முதல் காரியமாக நிறுத்தப்பட்ட அந்த ரயில்வே பணிகள் மீண்டும் தொடங்குவதற்கு என்னால் முடிந்த அத்தனை முயற்சிகளும் நான் எடுப்பேன் என்பதோடு மட்டுமல்ல, தேர்ந்தெடுக்கப்பட்ட 6 மாதத்திற்குள் அந்த ரயில்வே பணிகள் மீண்டும் துவங்குவதற்கு நான் கண்டிப்பாக ஆவணம் செய்வேன் என்ற உறுதியை தருகிறேன். கொஞ்சம் என்னை பொறுத்தவரையில் இந்த தேர்தலிலே யாரையும் நான் போட்டியாக நினைக்கவில்லை. ஏனென்றால் மக்கள் சக்தியாக, மக்கள் விரும்புகின்ற சக்தியாக இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளராக நான் போட்டியிடுகின்றேன். அதே சமயத்தில் மக்கள் விரோத சக்திகள் மறுபக்கத்திலே போட்டியிடுகின்றார்கள். ஆகவே என்னை பொறுத்தவரையில் தேனி பாராளுமன்றத்திலே இருக்கின்ற மக்கள் தேனி தொகுதிக்கு நன்மைகள் நடக்க வேண்டும் என்ற அக்கறையுள்ளவர்களாக இருக்கின்றார்கள். கடந்த சில பல வருடங்களாக மக்களை சுரண்டுவதே தொழிலாக இந்த பகுதியில் இருக்கின்றவர்கள் செய்தார்களே ஒழிய மக்களுக்கு எந்த நல்ல காரியமும் செய்யவில்லை. இளங்கோவன் நல்லது செய்வான் என்ற நம்பிக்கையை இந்த மக்களின் மீது வைத்திருக்கின்றார்கள். கண்டிப்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன்.